அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழக தலைவர்களுடைய பிறப்பியல் ஜாதகங்களை துல்லியமாக ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். யார் அடுத்த முதலமைச்சர் என்பதாக இந்த ஆய்வு இருக்கிறது. இதற்காக தலைவர்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவை யாவுமே இணையதளம் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அவருடைய பிறந்த நேரம் சரியாக இதில் குறிப்பிடப்படவில்லை. எனவே நாங்கள் இந்த பலன்களை பிரசன்ன ரீதியாகவும் ஜாமக்கோள் ஆருட ரீதியாகவும் கணித்திருக்கிறோம். தற்போது நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைவர் யாரெனில், ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், தற்போதைய முதல்வர். அவர்களுடைய ஜாதகம் எவ்வாறு உள்ளது என்பதை ஆய்வு செய்யவிருக்கிறோம். ஐயா உத்தரம் நட்சத்திரத்திலே உதித்திருக்கிறார். நல்ல அற்புதமான நட்சத்திரம். அதோடு மட்டுமல்ல, அரசியல் சார்ந்த பதவிகளில் வகிப்பதற்கு தேவையான கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கிறது. சூரியன் உச்சம் பெற்று கிருத்திக நட்சத்திரத்திலே மயணித்துக் கொண்டிருக்கிறார். பிறப்பியல் ஜாதகத்திலே இது மிகவும் அற்புதமான ஒரு நிலை. இது உயர் பதவிகளையும் அரசியல் சார்ந்த துறைகளிலும் மிக உன்னதமான நிலை அடைவதற்கும் முதன்மை பெறுவதற்குமான சாத்தியக்கூறுகளை கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல, செவ்வாய் தனுசு ராசியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உச்ச ராசியான மகரத்திற்கு முந்தைய ராசியில் பயணிக்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராகுவோடும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனலாம். அந்த செவ்வாயை குரு பகவான் கேதுவோடு சேர்ந்து ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். இந்த நிலை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எனலாம். அதே நேரத்திலே கர்ம காரகனான தைரிய வீரிய காரகனாக விளங்குகிற சனி பகவான் உச்சமும் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார். ஐயாவுடைய ஜாதகத்திலே சூரியனும் உச்சம் பெற்றிருக்கிறது, சனி பகவானும் உச்சம் பெற்றிருக்கிறார், சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கிறது. அவ்வளவு அற்புதமான அமைப்புகள் சார்ந்த ஒரு ஜாதகமாக ஐயாவுடைய ஜாதகம் அமைந்திருக்கிறது எனலாம். இதில் உச்ச கிரகத்தை இன்னொரு உச்ச கிரகம் பார்ப்பது என்பது ஜாதகருக்கு தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் அத்தனையும் ஏற்படுத்திதான் முதன்மையான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் எடுத்துரைக்கிறது. ஆகையினாலே இந்த உச்ச கிரகத்தை உச்ச கிரகம் பார்ப்பது சற்று பலவீனமான நிலையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சனி கிரகமானது உச்சம் பெற்று வக்ரம் பெறுவது தெளிவான ஒரு சரியான பலன்களை கொடுக்க முடியாத நிலையை இந்த ஜாதகருக்கு ஐயா அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது எனலாம். அதோடு மட்டுமல்ல, தற்போது நாம் இணைவு முறைகளில் ஆய்வு செய்தோமானால், நாடி இணைவு முறைகளில் ஆய்வு செய்தோமானால், இந்த காலகட்டங்களிலே செவ்வாய் ராகு ஆகியவர்கள் இணைந்தவர்களாக இருக்கிறார்கள். சுக்கிரனும் புதனும் இணைந்து தசாபுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்கள் ஐயா அவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத விஷயங்களையும் அது மட்டுமல்ல பெயர் புகழ் அந்தஸ்து என அத்துணையும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தக்கூடிய திசையாக இருக்கிறது. இருந்த போதிலும் அடுத்து புதன் அந்தரத்திற்கு அடுத்து வரக்கூடிய கேது அந்தரமானது, அதாவது சனி திசை சுக்கிர புத்தி புதன் அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய கேது புத்தியானது ஐயா அவர்களுக்கு குருவோடு இணைந்து செயலாற்றவிருக்கிறது. இந்த நிலை சில தடுமாற்றங்கள், குழப்பங்கள், விரக்தியான மனோநிலைகளை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த நிலை
கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தோமானால் சராசரியாக ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு ஐயாவுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய இந்த தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு சிறப்பானதாக இல்லை. அதோடு மட்டுமல்ல, இந்த கேது அந்தரம் நடந்து முடிந்த பிறகு சூரியனுடைய புத்தி ஆரம்பமாகிறது. சனி திசையில் சூரியனுடைய புத்தி, திசாவை நடத்துகின்ற சனியும் உச்சம் பெற்று நீ வக்ரம் பெற்று பலத்தை இழந்த நிலையில் இருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணைவது மட்டுமல்லாது ராகுவோடவும் இணைவு பெறுகிறார். இந்த ராகுவோடு இணைந்த சூரியனும் செவ்வாயும் பலம் இழக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஐயா அவர்களுக்கு உச்சம் பெற்று வக்ரம் பெற்று பலமிழந்து நிற்கிற சனி திசையிலே உச்சம் பெற்றிருக்கிற சூரியனுடைய புத்தி ஆரம்பமாகிறது. இந்த சூரியன் செவ்வாயோடு இணைந்திருக்கிற ராகுவோடும் இணைவு பெற்று இந்த புத்தியை நடத்தவிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராகுவோடு இணைவது தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே ஐயாவுடைய இந்த காலகட்டங்கள் சற்று தடுமாற்றத்தை தருவதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த காலகட்டங்களில் ஐயாவுடைய பதவியை கூட தொடர முடியாத நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த ஐயாவினுடைய திசா புத்தி அந்தர நிலைகள் சற்று சாதகமாக இல்லை என்பதையே நம்முடைய ஜோதிட ஆய்வுகள் தெரிவிக்கிறது. யாம் முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தை பயன்படுத்தியே அத்துணை விதமான பலன்களையும் தெரிவித்திருக்கிறோம். இதில் உயரிய மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜியையும் பயன்படுத்தியிருக்கிறோம். யாம் எந்த ஒரு அமைப்பையோ கட்சியையோ கழகங்களையோ சார்ந்தவன் அல்ல. முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமாகவே இந்த கருத்தை யாம் தெரிவிக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, ஐயாவுடைய ஜாதகமானது பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடம் ஆகியவை இணையதளத்திலிருந்து பெறப்பட்டதாக இருக்கிறது. இருந்த போதிலும் சரியான பிறந்த நேரத்தை எங்களால் கண்டறியவில்லை, கண்டறிய முடியவில்லை. எனவே இந்த முடிவுகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.